ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அருமையான தொழிலுங்க. இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிராமத்தில் இருக்க சைடில் உங்கள் ஊர்லேயே நீங்கள் இந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த தொழிலோட இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தானுங்க. குறைந்த முறையில் வந்துட்டு நீங்கள் லாபம் வந்து அதிகமாக எடுக்க முடியும் இந்த தொழில் மூலமாக. அந்த மாதிரி ஒரு தொழிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி ஓகே, நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க கோல்டு கவரிங் ஜுவல்லரி கடை வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு கவரிங் ஜுவல்லரி தான் அதிகமாக வாங்குகிறாங்க. ஸோ இந்த கோல்டு கவரிங் ஜுவல்லரி மூலமாக தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு 2-3 நிமிடங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோல்டு கவரிங் ஜுவல்லரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட கலர் வந்து மாறிடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்காரங்க வந்து மேக்ஸிமம் வந்து வாரண்டியும் கொடுக்கறதில்ல. ஏன்னா தங்கத்தின் விலை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு போயிடுச்சு, இதோட கலர் மாறிடுங்க. அதனால் வந்துட்டு இந்த கோல்டு கவரிங் ஜுவல்லரிக்கு நம்ம மீண்டும் வந்து பிளேட்டிங் பண்ணுறது மூலமாக இதில் நம்ம நல்லா லாபம் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிராமத்தில் இருக்க சைடில் உங்கள் ஊர்லேயே நீங்கள் இந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குனே வந்து 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் போட்டு பெரிய மிஷின்லாம் வாங்கி பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறது இல்லைங்க. ஒரு குறைந்த முறையில் ஒரு சிறிய மிஷின் மூலமாக நம்ம வீட்டிலிருந்தே இல்லை ஒரு சின்ன நீங்கள் கடை வைக்கிற மாதிரி சின்ன கடை மூலமாகவே நம்ம இந்த தொழில் வந்து சின்ன மிஷின் மூலமாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேண்ட்லியான சின்ன மிஷின் தான். இந்த மிஷினோட ரேட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாயிலிருந்தே அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு வந்து 5000 ரூபாயிலிருந்து மிஷினோட மாடலை பொறுத்து இதோட ரேட்டுகளும் மாறுது. உங்களுக்கு 30000 ரூபா வரைக்குமே வந்து இந்த மிஷினுகள்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம கோல்டு கவரிங் ஜுவல்லரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டிங் பண்ணுற ஒர்க் பண்ண போகிறோங்க. பிளேட்டிங்னா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வாங்கி இந்த கோல்டு கவரிங் சில நாட்களே வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர்லாம் மங்கி போயிடும். மங்கி போயிடுச்சுன்னா மீண்டும் வந்து கடைக்காரர்கள்ட்ட கேரண்டி இருந்துச்சுன்னா அவங்க கேட்பாங்க. இப்போ மேக்ஸிமம் கேரண்டி யாரும் கொடுக்கறதில்ல. கேரண்டி கொடுத்தாலுமே வந்து கடைக்காரர்கிட்டயே நம்ம ஹோல்சேலாக வாங்கி நம்ம பண்ண முடியும் அவங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஓனாக ஷாப் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அங்கே உள்ள ஏரியாக்கள் உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கடைக்கு இந்த கலர்களில் வந்து மீண்டும் புதுப்பிப்பதற்காக நம்ம கடையை தேடி வருவாங்க. ஸோ இந்த தொழில் வந்து உங்கள் ஏரியாவில் இந்த டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே லாபம் பார்க்க முடியும். ஓகே, நம்ம இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டல் வாட்டருங்க. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா சோப் ஆயில். நம்ம இந்த பழைய கவரிங்கை வாஷ் பண்ணுறதுக்கு சோப் ஆயிலுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டிங் சொல்யூஷனுங்க. ஸோ இந்த கோல்டு பிளேட்டிங் சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே ரொம்ப காஸ்ட்லியானதுங்க. இந்த சொல்யூஷனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரே வந்து குறைந்தபட்சம் 2000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகே, அடுத்து வந்து எப்படி நம்ம இந்த கோல்டு பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஆன் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் ஆயில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மூணாவது வந்து டிஜிட்டல் வாட்டர் இருக்குங்க. ஒரு 3-4 கப்பில் தனித்தனியாக டிஜிட்டல் வாட்டர் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கோல்டு பிளேட்டிங் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த கோல்டு பிளேட்டிங் சொல்யூஷனில் நீங்கள் முக்கிய எடுத்தீங்கன்னா போதும், அது வந்து கோல்டு கலரில் உங்களுக்கு மாறி வந்துடும். ஸோ சிம்பிளான ஒர்க் தாங்க இது. உங்கள் ஏரியாவில் இந்த தொழில் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க தொழில் தொடங்குறதுக்கு. சரி ஓகே, இந்த மிஷின்லாம் நீங்கள் வந்து எங்கே வாங்கலான்னு கேட்டிங்கன்னா இந்தியா மெண்ட் வெப்சைட்லேயே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய செல்லர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மிஷின் வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃபுல் டெமோ வந்து கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ நான் மேனுவலாக சொல்கிறத காட்டிலும் இவங்க எப்படி இந்த கோல்டு பிளேட்டிங் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ வீடியோ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம ஃபுல் டீடெயிலாக பார்த்துடலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கு தாங்க இது. ஸோ நம்ம வந்து பெரிய பெரிய முதலீடுலாம் போடாமல் ஒரு குறைந்த முதலீட்டில் நீங்கள் இந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா நான் வந்து கொடுத்துருக்கேங்க. மிஷின் வாங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுடைய டெமோ கொடுத்து அவங்க எப்படி பண்ணுறாங்க பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த தொழில் தொடர்பான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு இருக்கின்றனால உங்களை வந்து பார்க்குறேன். பை.